Tell me pretty lies, look me in the face, tell me that you love me. வெல் இன்னைக்கு வந்து ஒரு விளாக் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் என்ன விளாக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நிமிஷம் பாருங்க, அப்படியே கேமரா திருப்புங்க. என்ன ட்ராக் தெரியுதா? அப்படியே என்ன விளாக் இன்னைக்கு வந்து ட்ரெயின் விளாக் எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். ட்ரெயின் விளாக் அசர் ட்ரெயின் என்ன விட அப்படி இருக்கும் விளாக் எடுக்கிறான்னு யோசிக்கலாம். ஆனால் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, நான் போக போக சொல்றேன். இப்போ சென்னைக்கு போகிறதுக்காக நாகர்கோவில் இருந்து தம்பாரம் எக்ஸ்பிரஸ்ங்க அந்த ட்ரெயினில் தான் இப்போ நான் போக போகிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் எடுத்துடலாமே சொல்லிட்டு இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த அந்தோதயா எக்ஸ்பிரஸ்ல பல ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நான் அதை வந்து ட்ரெயின்குள்ள போய் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக தாம்பரம் போய் சேரும். அந்த நாகர்கோவில் டு தாம்பரம். அண்ட் அது எல்லா ஸ்டேஷன்லயும் இறங்கக்கூடியது, நம்ம ஒரு மினி பஸ்ன்னு சொல்லலாம், எல்லா ஸ்டேஷன்லயும் இது இறங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான். ஓகே, இனி ட்ரெயின் வரும்போது நான் ட்ரெயினுக்குள்ளே எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த ட்ரெயினில் நான் கிட்டத்தட்ட ட்ரெயின் ஜேர்னின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு நான் ஜேர்னி பண்ண போகிறேன். ஏன்னா நான் போயிட்டு வந்துட்டு இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படி செம்மையாக இருக்கும், கிளைமேட்டு வேறு பயங்கரமாக இருக்கும், அப்படி சில்லுண்டு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஓகேயா, வாங்க இப்போ ட்ரெயின் வரட்டும். எப்படி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நான் இருக்க வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன், எங்கூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்குது, இப்போ கூட்டமே இல்லை. மற்றபடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே அப்புறம் தான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்லாம் இனிதான் வரும். ஸோ அதனால இப்போ வரக்கூடிய இந்த ட்ரெயின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, நான் போகும்போது நான் சொல்கிறேன். போட போடா, சரி பார்க்க ட்ரெயின்லேயே மொத்தம் 8 பெட்டி இருக்கு. 8 பெட்டியுமே 5 ரூபா பெட்டி தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இன்னும் இந்த ட்ரெயினில் வந்து நம்ம டிக்கெட் ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாமல் நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு இவ்வளோனா வெறும் 260 ரூபா தான் ட்ரெயின் டிக்கெட்டு. அண்ட் எப்பயுமே 5 ரூபாங்கிறதுனால கூட்டம் பெருசாக இருக்காது. அண்ட் நல்ல ஃப்ரீயாக நம்ம போயிட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் தூரத்தில் ஆள் இறங்கிடும், இறங்க போனோம் படுத்துட்டு கூட போகலாம், ரிசர்வேஷன் எப்படி போகிறோமோ அந்த மாதிரி போகலாங்க. அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் நல்ல ஒரு ட்ரெயினாகவும் இருக்கும். 5 ரூபான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, அப்போ ஒரு மாதிரி டஸ்ட்டாகவும் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும் யோசிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்கும், இன்க்ளூடிங் பாத்ரூம். உங்களுக்கு தெரியும் பாத்ரூம் எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயினில். ஆனால் இது 5 ரூபா இருந்தாலும் பாத்ரூம் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாத்ரூமே நான் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னா, இதில் ஒரு டீமெரிட்டுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து ரொம்ப ஊர் மினி பஸ் மாதிரி தான் சொல்லியிருந்தோம்னா ஆல்ரெடி ஊர் ஊராக சுற்றும், எல்லா ஊருக்கும் ஸ்டாப்பிங் இது இருக்குங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன்லேயே அடைய முடியும். இப்போ நம்ம வந்து அனந்தபுரி இல்லைனா கன்னியாகுமரியில் ஏறுதோ வச்சுக்கோங்களேன், இங்கே ஈவினிங் 5:30 ஏறினோம்னா மார்னிங் 4:00 ஆர் 5:00 போய் இறங்கிடுவோம் 12 hoursல. பட் இது என்னன்னா, இப்போ நம்ம இப்போ 4:15 ஏறி இருக்கேன் இப்போ நான் ட்ரெயினில். இந்த ட்ரெயின் நாளைக்கு எப்போவுமே ரீச் ஆகும்னா 9:00 கிட்ட தான் ரீச் ஆகும். ஏன்னா ரொம்ப டிலே, 9:00 8:00 கிட்ட தான் ரீச் ஆகும். அவ்வளோ லேட்டாக போகக்கூடியதான் இந்த ட்ரெயின். இந்த ஒரு டிமெரிட்டு தான் இங்கே இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினில் பொதுவாக யார் போகிறாங்கன்னா நம்ம அங்கே போய் ஒரு பெருசாக ஒரு வேலை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் டே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க்லேயும் சரி இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி போய் கடலாம்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தாங்க. பட் எனக்கு இந்த 2.5 வருஷம் கழிச்சு போகிறதுனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்க்கவே அப்படி செம்மையாக
அப்படி சில்லா இருக்கு. ஓகே, நான் போற அளவு பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எவ்ரிதிங் எல்லாம் சூப்பர் கேஷ். எனக்கு இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப வருஷம் கழிச்சு போறதுனால ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஆகை, ஓகே இப்போ நான் வந்து பாத்ரூமையும் காட்டுறேன். பாத்தீங்களா, கூட்டமே இல்லாம ஃப்ரீயா தான் இருக்கும். அண்ட் நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அங்கே கூட்டம் வர்றதுக்கும், ஏன்னா அந்த டைமில் தான் அதிகமான பாசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. மற்றபடி வீக் டேஸில் ரொம்பவே ட்ரெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த மாதிரி போகலாம், அதுவும் மேல் சீட்டுக்கெல்லாம் போயிட்டோம்னா நம்ம படுத்துக்கிட்டே போயிடலாம். அங்கே நம்ம இறங்குற வர, சென்னையில் இறங்குற வர படுத்துக்கிட்டே போயிடலாம். கீழே மட்டும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கும். பட் டோட்டலி பார்த்திங்கனா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான். அந்த அதுவும் நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள். பாத்ரூமும் நீட்டாக தான் இருக்கும், நல்லா அழகாக தான் இருக்கும். இப்போ நான் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே பாருங்கள், போகிற அந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் எல்லாம் நீட்டாக இருக்கா. இப்படி தான் இது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரும். அது நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பாத்ரூமும் காமிக்க. என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போது ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ இன்னும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஊருக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். என்னென்னா லோக்கல் ட்ரெயின் உங்களுக்கு காமிக்கிறதா சொல்லியிருந்தேன். என்ன ஒரு விஷயம்னா நிற்கிறது கூட இடம் இல்லாமல் லோக்கல் ட்ரெயினில் போச்சு, அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கவும் முடியலை. ஓகே கைஸ், இப்போ நான் கோசிங் வந்து படுத்துக்கிட்டே கொடுத்தா தான் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் ஃபோரம் சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி.